அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாது. நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், அதாவது வந்து இந்த கடல் பிராணிகளை சாப்பிடுவது, அதாவது கடலில் இருக்கின்றவைகளை சாப்பிடுதல் தொடர்பாக, குறிப்பாக இறால், நண்டு, கணவாய் போன்றவற்றை நீங்கள் கேட்டீர்கள். இதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுத்தால் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், உஹில்லலக்கும் சைதுல் பஹ்ரி வ தஆமுஹு மதாஅன் லக்கும் வலி செய்யாரா, அதாவது உங்களுக்கு வந்து இந்த கடலிலே வேட்டையாடுவதும் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய உணவுகள் வந்து உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி காட்டிவிட்டு இது அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே சுட்டி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஹுவ துஹூரு மாஉஹு அல் ஹில்லு மைத்ததுஹு, அதாவது இந்த நீரும் சுத்தம், அதில் இறந்தவைகளும் சுத்தம் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதாவது என்னென்றால், கடலை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, கடலில் இருக்கின்றவர்கள் வகைகள் அனைத்துமே எங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விஷயம், அப்படி இருந்தாலும் அதில் இறந்து வந்து எங்களிடத்தில் அடைந்தாலும் அதை நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அதை சாப்பிடலாம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுதுன்னு பார்க்குறோம். அப்போ இதைத்தான் வந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுவல்லதி சஹரலக்கும் சஹரல் பஹ்ர லிதாக்குலு மின்ஹு லஹ்மன் தரியான்னு சொல்லி காட்டுறான். அதாவது புத்தம் புதிய உணவு வகைகளை நீங்கள் சாப்பிடுவதற்காகத்தான் உங்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா கடலை வந்து வசப்படுத்தி தந்திருக்கிறான் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்குறோம். அப்போ இது எங்களுக்கு எதனை சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னால், கடலிலே இருக்கின்ற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், அது மீன் மாத்திரமல்ல எதுவாக இருந்தாலும், அதை மனிதன் சாப்பிடலாம் அப்படிங்கிற அமைப்பை தான் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடல் தவிர வெளியே இருக்கின்ற சட்டங்கள், அதாவது ஒரு மிருகத்தை, ஒரு பறவையை, ஒரு உயிரினத்தை சாப்பிடக்கூடிய சட்டங்கள் வந்து கடலிலே இருப்பதற்கு இல்லை. உதாரணமாக ஒரு கோரைப்பல், புகாரிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் வந்து கோரைப்பல்லுள்ள எந்த ஒரு மிருகத்தையும் நாங்கள் சாப்பிட முடியாது. அதே போன்று பறவையில் வந்து இடுக்கி சாப்பிடுகின்ற பறவைகள், வேட்டையாடுகின்ற பறவைகளை நாங்கள் சாப்பிட முடியாது. பருந்து, கிளி இப்படியான வகைகளை நாங்கள் சாப்பிட முடியாது. அதே போன்று கோரை பல்லுனால் சிங்கம், புலி போன்றவற்றை நாங்கள் சாப்பிட முடியாது அப்படிங்கிற அமைப்பில் வந்து எங்களுக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்குறோம். அப்போ இதே நேரத்தில் சுறாமீனை எடுத்துக்கொண்டால் அதுக்கு கோரை பல் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கோரை பல்லினுடைய சட்டம் வந்து கடல் மீனுக்கு வராது. ஏனென்றால் ஏற்கனவே வந்து கடல் மீன் வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விலக்களிக்கப்பட்ட ஒரு சட்டம் வந்து பொதுவான ஒன்றுக்கு வராது. இது வந்து பொதுவான ஒரு காயிதா, ஒரு அமைப்பு. அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற போது தான் எங்கள், அதாவது இந்த நண்டு, அதாவது நண்டு கூட இடுக்கி தான் சாப்பிடும். அதே போல் நான் சொல்லக்கூடிய கணவாய்கள், இறால்கள் போன்றவையெல்லாம் பொருள்களை இடுக்கி சாப்பிடும் என்றாலும் கூட இது வந்து கடலில் இருக்கின்ற எங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்கள் வந்து எங்களுக்கு எந்த விதத்திலும் ஹராமாக இருக்க, நாங்கள் வந்து அல்லாஹு தஆலா ஹலால் ஆக்கிய ஒரு விடயத்தை நாங்கள் ஹராமாக ஆக்கி கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலாவை தெளிவாக சொல்லிவிட்டான். உஹில்லலஹும் சைதுல் பஹ்ரி, அவர்களுக்கு கடலில் வந்து வேட்டையாடுவது வந்து ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு பொருள், அதாவது எந்த ஒரு அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரினங்களாக இருந்தாலும், மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது. அது கடலிலே இருந்தாலும் சரி, அது தரையிலே இருந்தாலும் சரி, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் அதில் தீங்கு இருக்குமாக இருந்தால் அதில் சாப்பிடக்கூடாது. உதாரணமாக கடலிலே ஒரு பாம்பு இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால், அந்த பாம்பை சாப்பிடுவதனால் எங்களுக்கு கெடுதி இருக்கும் என்று சொன்னால் அந்த பாம்பை நாங்கள் சாப்பிடக்கூடாது. இது பொதுவான ஒரு விதி. ஏனென்றால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லு, லா துல்கு ஐதிக்கும் இல்லை துகுலு கதி, உங்களுடைய கரத்தை கொண்டு அழிவின் பால் நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதே போன்று வந்து மனிதனுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒன்றையும் ஒரு மனிதன் நுகரக்கூடாது. இது ஒரு பொதுவான ஒரு விதி என்ற அமைப்பில் வந்து அனுமதி அளிக்கப்பட்ட ஒன்று வந்து எங்களுக்கு தீங்கு தருமாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாதுங்கிற வகையில், கடலில் எங்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒன்று இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமே தவிர, வேறு எந்த ஒரு உணவுப் பொருளை நாங்கள் தடுப்பதற்கும், அதை இல்லாமல் செய்வதற்கும், அதை ஹராம் என்று சொல்வதற்கும் எந்த ஒரு அதிகாரமும் எங்களுக்கு கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள